அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்த அல்மது இல்லாஹி ரபில்லாஹி அம்மா அருமையான ஜிம் டிவி நேயர் பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் இறைவனின் அருட்பார்வை என்றும் நின்று நிலவட்டுமாக அருமையான நேயர் பெருமக்களே தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அறியாமையினால் ஏற்படும் விளைவுகளை விட்டும் நாம் இறைவனிடத்திலே பாதுகாப்பு கேட்போம் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்கள் அழகிய அற்புதமான துகாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் وجهلي وإسرافي في أمري كله وما أنت أعلم به مني. اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي. اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت. أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير ينجر على هانا وردوعا இன்றைக்கு அறியாமையினால் நாம் எத்துணை இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அது தொழில் துறையாக இருக்கட்டும் அல்லது நாம் அலுவலகங்களில் வேலை செய்கிற இடத்திலே ஒரு அறியாமையினால் ஏற்படுகிற தவறாக இருக்கட்டும் அல்லது நமது இரத்த பந்தங்களிலே சில சந்தர்ப்பங்களில் தன்னையே அறியாமல் சில வார்த்தைகளை நாம் பேசியிருப்போம் அதன் மூலமாக உறவுகளை அருந்து வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் அப்போ அறியாமையினால் ஏற்படுகிற விளைவு எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கிறது சில நபர்கள் ஒருவருக்கு ஒரு சண்டையில் பேசியிருப்பார் தெரியாமல் பேசிட்டேன்ப்பா சங்கடப்பட்டுக்கிறா அது ஒரு நல்ல அந்த வார்த்தை இருக்கிறது அந்த வாரத்தை சில மனசு காயப்படுத்துகிறோம் என்னதான் இருந்தாலும் நீ அந்த வார்த்தையை நீ சொல்லிருக்கக்கூடாது இப்போ மூலமாக இந்த மாதிரி ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டுருச்சு இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வார்த்தையை நீ சொல்லுவேன் இப்போ அறியாமையினால் ஒருவர் ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அந்த வார்த்தையின் மூலமாக மனது காயப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா இப்போ அறியாமையினால் ஏற்படுகிற விளைவுகள் ஏராளமாக இருக்கிறது அத்தகைய அறியாமை சிந்தனையோடு அறியாமை நிலையிலே நாம் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் வெளிக்காட்டிவிடக் கூடாது அப்படி அறியாமையின் மூலமாக ஏற்படுகிற விபரீதம் இருக்கிறது அது மிகவும் கொடியது அதைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் நாம் மேற்கூறிய இந்த துவாவிலே குறிப்பிட்டு காட்டுவார்கள் வ என்று துவங்குகிற அந்த துவாவில இறைவா என்னுடைய தவறுகள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என் அறியாமையினால் நான் செய்த தவறுகளையும் மன்னித்து விடுவாயாக என் காரியங்களில் நான் வரம்பு மீறியதையும் நீ மன்னித்து விடுவாயாக சில நேரங்களில் வரம்பு மீறி பேசிடுவாங்க வரம்பு மீறி பேசுவதால் எவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் உங்களுடைய ஒவ்வொருவருடைய துஆவிலும் நீங்கள் இத்தகைய வார்த்தையை சேர்க்க வேண்டும் இறைவா நான் என்னுடைய அறியாமைத்தனத்தினால் அதிகமான தவறுகளை செய்துவிட்டேன் என்னுடைய அறியாமையின் மூலமாக வரம்பு மீறியும் நான் நடந்திருக்கலாம் இறைவா நான் தெரியாமல் செய்துட்ட இந்த குற்றங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று இறைவனிடத்தில் நாம் இறைஞ்சி இறைவனிடத்தில் பணிவோடு நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த இறைவன் என்னுடைய அடியான் பாவ மன்னிப்பு கேட்டு விட்டான் தான் செய்த குற்றத்திற்காக வேண்டி அவன் வருந்தி விட்டான் ஆகையினால அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சு சொல்லி அந்த இறைவன் அந்த அடியாருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மன்னிப்பை வழங்குகிறான் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அழகி அவர்கள் கூறுகிறார்கள் அருமையான பெருமக்களே இது எவ்வளவு பெரிய விஷயம் அதற்கு அடுத்து நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவா என்னுடைய அறியாமை தனத்தினால் மானக்கேடான விஷயங்களை நான் செய்திருக்கலாம் இறைவா என் வாழ்விலை நான் முந்தி செய்ததையும் பிந்தி செய்யாமல் இருக்க வேண்டும் இருந்தாலும் என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு புறத்தில் தவறு நான் செய்திருப்பேன் இறைவா என்னை நீ மன்னித்து விடுவாயா என்னை நீ மன்னித்து விட்டால் தான் என்னுடைய உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் எனக்கு சாந்தமானதாக இருக்கும் இறைவா என் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறியாமை தனத்தினாலோ வரம்பி மீறியதனாலோ நான் செய்து விட்டால் அந்த பாவ குற்ற செயல்களையெல்லாம் நீ மன்னித்து விடுகிறவா என்று நாம் இறைவனிடத்துல பணிவோடு நாம் முந்திக்கொண்டு கேட்கிற பொழுது தன்னுடைய அடியானினுடைய அந்த பிரார்த்தனையை இறைவன் பார்க்கிறான் என்னுடைய அடியான் அவனுடைய மன நிறைவோடு செய்த குற்றத்திற்காக வேண்டி தௌபா கேட்கிறானே அத்தகைய அந்த மனிதனுக்கு நான் பாவ மன்னிப்பை வழங்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து தன்னுடைய அடியார்களுக்கு என்ன செய்றான் பாவ மன்னிப்பை வழங்க தயாராக இருக்கிறான் ஆகையினால அறியாமை தனத்தினாலும் வரம்பு மீறி நடக்குகிற நிலையை விட்டும் இறைவன் நம் யாவருக்கும் பாதுகாப்பை வழங்குவானாக நன்மையான செயல்களை அதிகம் செய்து இறைவனின் அன்பை பெறுவோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்